हेलो फ्रेंड्स, इन्नैक्कु नम्म वीडियो पाक पोरोना रेकरिंग डिपॉजिट पत्ति पाक पोरोम। अदुक्कु मुन्नाल नम्म चैनल्ल उल्ल वीडियोवै नींगा इप्पदान फर्स्ट टाइम पाक्रींग अप्पडीना नम्म चैनलै सब्सक्राइब पण्णुंग, लाइक पण्णुंग, शेयर पण्णुंग, मरंदराम बेल ऐकानै क्लिक पण्णुंग। नम्म चैनलै एर्कनवे सब्सक्राइब पण्णिरुक्कवंग अवंगलुक्कु नोटिफिकेशन एदुवुम सरिया वरल अप्पडीनांग। अदुक्कु एन्न रीसन्नु पार्त्तींगन्ना सब्सक्राइब पण्रप्पो आल आप्शन अंत आप्शन क्लिक पड़ा दा ना पड़े वीडियोसोड नोटिफिकेशन उम्मीद को सरी पातको। पोस्ट ऑफिस रेकरिंग डिपॉजिट अकाउंट सेंट्रल गवर्नमेंट पुदु मक्कलुक्कु सेमिप्पु पलकत्तै एर्पडुत्तणुंगिरदुक्काग उरुवाक्कुन तिट्टम दान इंद रेकरिंग डिपॉजिट तिट्टम। इंद अकाउंट ओपन पण्रदुक्कु 100 रूपाय इरुंदाले पोदुमानदु। இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி முறையை பயன்படுத்துறாங்க, அதனால நமக்கு வந்து 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். இதுல வந்து ஒருத்தர் எத்தனை அக்கவுண்ட் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். அதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்றப்ப என்ன இன்ட்ரஸ்ட் ரேட்டோ அதுதான் அந்த 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி இத வந்து டாக்ஸ்ல நம்ம காமிக்க முடியாது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணா ரிஸ்க் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி கேரண்டீட் இன்கம், ஏனா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அடுத்து யாரெல்லாம் இந்த அக்கவுண்டை ஓபன் பண்ண முடியும் அப்படின்றத பாப்போம். 18 வயசு முடிஞ்ச இந்திய குடிமகன் யார் வேணாலும் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். இதுல ஜாயின்ட் அக்கவுண்ட் ஆப்ஷனும் இருக்கு. மேக்ஸிமம் 3 பேர் வரைக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியும். पर्सन माइनरो अनसउंड माइंडेड पर्सनो गार्डियन अकाउंट ओपन पड़ मुड़ियों पाती माइनर के पत् वयसुकेलचना पेर अकाउंट ओपन पड़ी के मुड़ी नम मोदल पाता मारे और अकाउंट बना ओपन पड़ी के मुड़ी। अकाउंट ओपन पड़े डाक्यूमेंट देव अब पाकल आइडेंटिटी प्रूफ के वंदे वोटर आईडी आधार कार्ड पैन कार्ड इदलां कुड़कला। रेसिडेंस प्रूफ के वंदे रेशन कार्ड ड्राइविंग लाइसेंस यूटिलिटी बिल इदलां कुड़कला। इंद डॉक्यूमेंट्स ओड सेते रेंडे पासपोर्ट साइज फोटोग्राफ कुड़कनो। इंद स्कीम ले नामिनी फैसिलिटी यों इरुके। अडित्त नम्म पाक पोरुदु डिपॉजिट अमाउंट। डिपॉजिट अमाउंट पाती मंथली मिनिमम 100 रुपीस मैक्सिमम लिमिट अकाउंट कैश कुड़तो इले चेक कुड़तो ओपन पड़ी के मुड़ियों। अप्रों एवरी मंथ पे पन्र डेट पाती मासमों 15 इनके अंद अकाउंट कैलेंडर मंथ 15th ओपन पड़ी अदुवे कैलेंडर मंथ 16th की मेल नम अकाउंट ओपन पड़ी अंद मासத்தோட एंड வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு। அடுத்து அட்வான்ஸ் டெபாசிட். அட்வான்ஸ் டெபாசிட் பண்றதுக்கு அக்கவுண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்க கூடாது. அடுத்து ஒவ்வொரு அட்வான்ஸ் டெபாசிட்டுக்கும் ரிபேட் கொடுக்கறாங்க. 6 மாசத்துக்கான அமௌண்ட்ட வந்து அட்வான்ஸா பே பண்றப்போ 10 ரூபாய் ரிபேட் பண்றாங்க. அதே மாதிரி 12 மாசத்துக்கான அமௌண்ட் வந்து அட்வான்ஸா பே பண்றப்போ நமக்கு 40 ரூபாய் ரிபேட் பண்றாங்க. இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றப்பவும் பண்ணலாம், இல்ல வந்து எந்த டைம் வேணாலும் நம்ம பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரஸ்ட் ரேட். सेंट्रल गवर्नमेंट क्वार्टरली बेसिस इंट्रस्ट रेट वो अप्डेट पड़े आना नम अकाउंट ओपन पड़ेप इंट्रस्ट रेटो अंत अंजु वर्ष करंट इंट्रस्ट रेट पाती 5.8% की पाती एक्सापि और टेबल कुत्तर फर्स्ट 20,000 पे पड़ा एव्व नम्बर मेचूरीटी अमौंट कापो मंतली इन्वेस्टमेंट 20,000 रेट आफ इंट्रस्ट पाती 5.8% टाइम पीरियड पाती 5 वर्षों टोटल इन्वेस्टमेंट पाती 12 लक्ष रूपये इत मूल्यम कूड़े वटी पाती 1,93,937 रूपा 5 वर्षों मुड़ज
நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 13,93,937 ரூபா வரும். அடுத்தது மினிமம் அமௌண்ட் 100 ரூபா பே பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபீஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5.8%, டைம் பீரியட் வந்து 5 வருஷம், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 60,000 ரூபா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து 9,694 ரூபா, டோட்டல் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 69,694 ரூபா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோன் ஃபெசிலிட்டி. அக்கௌண்ட் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லோன் எடுக்க முடியும். அப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதில் 50% லோனாக எடுத்துக்க முடியும். இந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த லோனை வந்து நம்ம லம்சமாகவோ இல்லை வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லேயோ பே பண்ண முடியும். எடுத்த லோனை 5 வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணலைன்னா மெச்சூரிட்டி டைமில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த லோன் அமௌண்ட் ரெண்டையும் டிடெக்ட் பண்ணிட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீ க்ளோஷர். அக்கௌண்ட் ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியும். ப்ரீ க்ளோஷரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ அதில் தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்து போயிட்டாலோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் அக்கௌண்ட். கரெக்டாக நம்ம பே பண்ண வேண்டிய டேட்டில் நம்ம பே பண்ணாட்டி 100 ரூபாய்க்கு 1 ரூபா பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும். தொடர்ந்து 4 மாதம் கட்ட தவறிட்டோம் அப்படின்னா அடுத்து வர 2 மாதத்துக்குள்ளே ஃபைனோட சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் பே பண்ணணும். அப்படி நம்ம பே பண்ணலைன்னா அடுத்த மாதத்தில் அக்கௌண்ட்டை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிடுவாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் விரும்பினா எத்தனை மாதம் கட்ட தவறினாரோ அத்தனை மாதத்தை மெச்சூரிட்டி பீரியடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெச்சூரிட்டி. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து மெச்சூர் ஆகிடும். அக்கௌண்ட் ஹோல்டர் நினச்சா அடுத்த 1-5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த 5 வருஷத்தில் டெபாசிட் எதுவும் பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, அடுத்த 1 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வர 1 வருஷத்துக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வீடியோவோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த அக்கௌண்ட் மட்டும் கிடையாது, எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.